Sathyabama Institute of Science and Technology, Chennai. பிக் பாஸ் சீசன் 7ல ரொம்ப பிரபலமான பிரதீப் ஆண்டனி அவர்கள் அவருடைய பர்த்டேயை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக அவருடைய பர்த்டேக்காக அவர் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன இருந்தது அப்படின்னா, 34 வயசாச்சு, திரும்பி பார்த்தா காசு தவிர எல்லாத்தையும் சம்பாதிச்சிருக்கேன், எதுவுமே இல்லாத போதும் எனக்கு நல்ல சாப்பாடு போட்டு படிக்க வச்சு இன்னும் என் பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. இப்போதைக்கு நேர்மையாக வேலை பண்ணி ஒரு அளவுக்கு காசு சம்பாதிச்சு என் ஃபேமிலிய செட்டில் பண்ணணும்னு தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களாம் நிறைய அன்பு தரீங்க, அது எனக்கு புரியலனாலும் ஐ ரெஸ்பெக்ட் இட் அண்ட் வாண்ட் த பெஸ்ட் ஃபார் யூ ஆல், தேங்க் யூ ஃபார் த விஷஸ், நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி பிரதீப் ஆண்டனி அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. முக்கியமா அதுக்கப்புறம் கூட ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு க்வெஸ்சனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியும் ஒரு போஸ்டர் பிரதீப் ஆண்டனி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 7ல பிரதீப் ஆண்டனி அவர்கள் ரெட் கார்டு வாங்கி வெளியேறினதுக்கு அப்புறம் பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியிலோ விஜய் டிவியில நடக்கிற ஷோலையோ பிரதீப் ஆண்டனி அவர்கள் ஏன் கலந்துகிட மாட்டாரு, அவருக்கு எதுவும் அழைப்பு விடலையா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சோ இந்த நேரத்துல பிரதீப் ஆண்டனி அவர்களுடைய பர்த்டேக்கு விஜய் டிவி சார்பா ஒரு பொக்கே சென்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த பொக்கேய ஒரு போட்டோ எடுத்து லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி பிரதீப் ஆண்டனி அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காரு. சோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு பதிலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா விஜய் டிவில வரப்போற ஷோல பிரதீப் ஆண்டனி அவர்கள் இனிமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிஷப் அண்ட் தி கிரேட்டஸ்ட் கம் பேக்னு சொல்லி பிசிசிஐ இப்போ ப்ரோமோட் பண்ணிட்டே இருக்காங்க. மிராக்கிள் மேன் சொல்லி ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவரோட வீடியோ பார்க்கும்போது நடக்கிறது கஷ்டப்பட்டாரு, இப்போ ஒடியாறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இங்கிடி ஆடல அப்படின்னா நீங்க யாரு எடுப்பீங்க? ஒரு இங்கிடி மாதிரியான ஒரு பவுலர் தான் எடுப்பீங்க. ரிக்கி பாண்டிங் அங்கதான் மாஸ்டர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இப்போ பேட் கமின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதுதான் என்ன 11, நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயர்ஸ், நீங்க தான் ஆட போறீங்க, ஒரு முதல் 7 மேட்ச் நீங்க தான் ஆட போறீங்க அப்படிங்கறத வேர்ல்டு கப்ல அவுட் சைட் நாய்ஸ், மீடியா கிரிட்டிசிசம், மீடியாஸ் ரிவ்யூஸ், ஃபேன்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இதுல வந்து கேகேஆர் பத்தி பேசும்போது கம்பீருடைய ஒரு இன்க்ளூஷன் நிச்சயமா அவர் கேகேஆருக்கு எவ்வளவு லவ் இருக்கு அப்படின்றது தெரியும். கம்பீர் பத்தி கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, அது கம்பீர் அந்த டெம்பரமெண்ட் அப்படிங்கிறது. நீங்க ஸ்ரேயா சேரஸ் பத்தி சொல்லும்போது கடைசியா கேகேஆர் கம்பீரோட கேப்டன்ஸ் தான் கப் அடிச்சாங்க. கம்பீர் இருக்கும்போதெல்லாம் அவர் நடந்து 4 ஸ்பின்னரோடலாம் அவர் ஆடுவார். கொல்கட்டால ஆடும்போதெல்லாம் அவர் அந்த மனுஷன் ஆடுவாப்ல. சேப்பாக்கில் வந்து தோனியோட இந்த ஹேட்ரிக் வின் கனவை தோனிக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ண முடிஞ்ச ஒரு கௌதம் கம்பீர். அப்படிலாம் பார்க்கும்பொழுது அவர் சூப்பராக அந்த டீமை செம்மையாக ஹேண்டில் பண்ணுவார்.